பாத்தீங்கன்னா அந்த ஆடு குட்டி போட்டிருக்கு, அது கிட்ட தான் இருக்கு. தம்பி அது என்ன குட்டி போட்டிருக்கு இங்க? அப்பா இன்னும் தொப்புள் கூட இல்லைல்ல. இன்னொரு ஆடு குட்டி போட்டிருக்கு, அதை என் தம்பி கொண்டு வந்துருக்காரு. தம்பி இங்க என்ன ரத்தமா? இன்னைக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும் ஒரு பெரிய ஆட்டு மந்தை கூட்டம் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஆட்டு மந்தை கூட்டம்னு. கிட்டத்தட்ட 600 ஆடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 600 ஆடுகளை வந்து அந்த மூணு சின்ன தம்பிகளும் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு 8 நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆடு. ஆனால் நாய் ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க, பக்கத்தில் போனாவே கடிச்சு குதறும் போல. அது வளர்ப்பாளர் தவிர யாரும் பக்கத்தில் விடுறதில்லை. அந்தளவுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு விசுவாசமுள்ள ஜீவன் சொல்லலாம். இந்த கிட்டாய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, தரமாக இருக்கு. பாருங்க முட்டுக்கிடாய். செம்மறி ஆடு ஒரு பண்ணையே இருக்கு. இந்த ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து சில பேர் விலைக்கெல்லாம் கேட்டாங்க. விலைக்கெல்லாம் நாங்கள் தர்றதில்லைங்க, எங்கள் ஓனர் வந்து விலைக்கு கொடுக்கறதில்ல ஆடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் தற்சமயத்தில் ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி குட்டி போட்டிருக்கு. 10 நிமிஷம் முன்னாடி இருந்தால் நீங்கள் அந்த குட்டி போடுறதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. நான் வரும்போது அந்த குட்டி போடுறதை எடுக்க முடியலை. பாருங்கள் எவ்வளோ ஆடுகள் இருக்குன்ட்டு, எல்லாம் மேய்ஞ்ச களைப்பில் தூங்கிட்டு இருக்கு. இந்த கிட்டாய் தான் வேறு லெவல் பாருங்கள். தரமான கிடாய். செம்மறி ஆடில் இந்த கருப்பு கலர் பியூர் கருப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஆடு இருக்குது கருப்பு கலரில். இவங்க வந்து வழி போகணும் போல் டெய்லியும் ஒவ்வொரு இடத்துல போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே அங்கேயே தங்கிப்பாங்க. தோட்டத்தில் வந்து சில பேர் உரத்துக்காக ஆடுகளை பட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த பட்டி போடுவாங்க. அந்த பட்டியில் வந்து அந்த ஆடுகள் போடுற புழக்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு முதலீடு ஆகிடும், உரமாயிரும். அந்த உரத்தை வச்சு அவங்க விவசாயம் பண்ணிப்பாங்க, மண் நல்லா வளமாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வருடத்தில் இவ்வளோன்னு சம்பளம் கொடுக்குறாங்களாம். பாருங்க எவ்வளோ ஆடுகள் இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 ஆடு குட்டி போட்டிருக்கு. ஒரு ஆடு நல்லா ஆக்டிவாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு குட்டி இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு இருக்கு. அது பாருங்கள் அங்கே நின்றுட்டுருக்கு. அவர் ஆட்டுக்கிட்ட போக வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆடு வந்து குட்டி இருக்குன்னு நஞ்சு போடலை. 10 நிமிஷம் கூட இருந்திருந்தால் எடுத்துருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மேய்ச்சிட்ருக்குன்ட்டு. ஒவ்வொரு ஆட்டுக்கும் அது மேலே ஒரு கலர் மாதிரி பூசிக்கிட்டுருக்காங்க. அது அவங்களோட பட்டியை சேர்ந்த ஆடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக. இவ்வளோ ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது ஏதோ ஒரு ஆடு வழித்தவறி போகிறக்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு கிடையாது, மனிதர்கள் கவனக்குறைவாக இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 8 நாய் வச்சுருக்காங்க. அந்த 8 நாயும் இதை வழித்தவறி போகிற விடாது. இந்த நாய் எல்லாமே பின்னாடி சில 4 நாய், முன்னாடி 4 நாய் வருதுங்க. ஏதோ ஒன்று வழித்தவறி போனாலும் அதை வந்து உழைச்சிட்டே வந்து தன்னோட கூட்டத்தில் சேர்த்து விட்டுருது. அப்புறம் அடிக்கறிஞ்சி ஆடு அது. அந்த தம்பிகள் தான் அதை மேய்ச்சிட்டு இருக்காங்க. தம்பி உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் சாரதியா? எந்த ஊரில் இருக்கிறீங்க? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூரா, சரி தம்பி. எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போகலையா? சரி சரி ஓகே. எத்தனை ஆடுகள் இருக்குது இந்த கூட்டத்தில் சொன்னீங்க? 600 ஆடு இருக்கா? சரி. எத்தனை நாளைக்கு இது மேப்பிங் நீங்கள் எத்தனை, இல்லை எத்தனை நாள் மேப்பிங்க அப்படின்னு கேட்குறேன். ஆ ஹா, அப்புறம் உங்களுக்கு லீவெலாம் கிடையாதா? ஓ அப்படியா, சரி சரி. இது உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? இவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? ஆடு குட்டி போட்டால் நீங்கள் எடுத்துக்க முடியாது, எல்லாம் ஓனருக்கு தான், முதலாளிக்கு தான். சரி சரி. கொஞ்ச நேரம் முடியாது, ஒரு ஆடு குட்டி ஓட்டுருந்துச்சு, அந்த குட்டி எடுக்க முடியல. அதான் இது ஒரு கடை, அது ஒரு கடை, இன்னொரு கடை அங்கே நின்றுச்சு. மொத்தம் 3 கடை நல்லா முரட்டு கடையாக இருந்துச்சு.
முட்டுக்கடாயும் போல இருந்துச்சு. அதான் சாப்பிட்றதுக்கு எங்கே தம்பி போவீங்க? அப்புறம் சாப்பிட நீங்களே செஞ்சுப்பீங்களா கடையிலையா? நீங்களே செஞ்சுப்பீங்களா? சரி சரி. நீங்கள் எத்தனை 4 பேர் தங்கியிருக்கீங்க? நாய்கள்லாம் பாதுகாப்புக்கு 8 நாய் வச்சுருக்கீங்களா? சரி சரி. சாப்பாடெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவரே ஓனர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்களா? நீங்கள் சாப்பாடு ஆக்கிக்கணும். ஓகே ஓகே தம்பி. அப்புறம் தோட்டத்தில் பட்டி போடுறதுக்குலாம் அமௌண்ட் கொடுத்தாங்களா, அது யாருக்கு ஓனர் வாங்கி போகிறேன், நீங்கள் வைக்கலாமா? ஆ ஓ, உங்கள் சாப்பாடு செலவுக்கு அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும், ஓனர் தெரிவிக்கணும். சரி சரி. பாருங்க இவ்வளோ இருக்குண்ணா, நாட்டாடு, கொடியாடு, எட்டையாபுரம், எக்கச்சக்கமான ஆடுகள் இருக்குது. இது போல் தான் வழிபோக்கணும் போல் அப்படியே போகிற போக்கில் மேய்ச்சிட்டே போக வேண்டியதாக இடத்துல அங்கங்கே தேங்கி இருக்கிற குட்டையில் தண்ணி குடிச்சுக்கோ. இதெல்லாம் நல்லா கம்பளி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த ஆடுகள்லாம் பக்ரீத் சமயத்தில் அதிக டிமாண்ட் இருக்கும் இந்த செம்மறி ஆடுகளுக்கு. ஆனால் 600 ஆடுகளை மேய்க்கிறது 4 பேருங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். அவங்களுக்கு துணைக்கு நாய் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிரமம் தெரியாது. ஒரு ஆடு வழி தவறி போனாலும் அதை வந்து தன்னோட கூடத்தோடு சேர்த்துரும் ஆடுகள் கூட்டிகிட்டு வந்து. பாருங்க எல்லா ஆடுகளும் மேய்ஞ்சிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. இது போல் தினமும் பல கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம். இதுதான் அவங்க போய் ஆட்டுக்குடி துரத்திக்கிட்டு இருக்காரு. அந்த தம்பிகிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தாரு, சில நேரங்கள் ஆடுகள் வந்து யாரோ ஒருத்தர் தெரியாமல் இன்னொருத்தரோட இடத்துல போய் மேய்ஞ்சிரும். அப்போ வந்து ஓனர்களை வந்து தேவையில்லாமல் அந்த இடத்தோட ஓனர் வந்து ஏதோ ஒன்று பேசுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்களும் துரு துருன்னு 4 பேரும் 4 மூலைக்கு நின்று ஆட்டுகளை கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நாய்களும் அங்கங்கே நின்று ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இவங்க பார்வையிலும் தப்புனாலும் நாய்க்குட்டிகளோட பார்வையிலும் தப்ப முடியாது. எல்லாம் மேய்ச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு. தம்பி இது எத்தனை கிலோமீட்டர் மேப்பி ஒரு நாளைக்கு? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டரா? 4 கிலோமீட்டர் எச்சும் ஆகும், கம்மியாக ஆகுமா? எச்சாகும், எச்சுதாகுமா? 4 கிலோமீட்டர் மேய்ஞ்சிட்டே இருக்குமா? அப்பா அதிசயம் தான். தண்ணியிலே என்ன தம்பி பண்ணுவீங்க? அதான் இந்த மாதிரி குளம் இருந்தால் தான், இல்லைன்னா தோட்டத்துக்கு தானா? தோட்டத்துக்கு இந்த 800 ஆடுகளோட பாதுகாப்பு பாருங்க. நான் எட்டு தான் அது போக, இந்த 3 தம்பிகள் தான். அங்கே ஒரு ஆடு குட்டி போட்டிருக்காமாங்க, மொத்தம் 2 ஆடு குட்டி போட்டிருக்குது. அதில் ஒரு ஆட்டு குட்டி எடுத்துட்டாருன்னு அந்த ஆடு நஞ்சு கூட போடலை. வாங்க அதை பார்ப்போம். பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு குட்டி போட்டிருக்கு, அதுக்கிட்ட தான் இருக்கு. தம்பி அதை என்ன குட்டி போட்டிருக்கு இங்கே? அப்பா இன்னும் தொப்புள் கூட விழலை. இப்போதான் போட்டு தொப்புள் நீங்களே கட் பண்ணணும், அதே போட்டுக்குமா? பரவாயில்ல. கண்ணை கட்டுங்க. அதான் மூலிகுட்டி. மூலிகுட்டினா சின்ன காது. ஓ சின்ன காதல் இருந்தால் மூலிக்குட்டியா? சரி தம்பி. இப்போ நீங்கள் கூப்பிட்டு குட்டி வரச்சா ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா? ஆ பார்த்துக்கோரா. சரி சரி. இப்போ தான் பிறந்திருக்கு, பிறந்த ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஆமாங்க. சூப்பராக இருக்குது தம்பி. இப்படி இன்னொரு ஆடு குட்டி கொண்டு வந்துருக்காரு. அவர் இன்னொரு ஆடு குட்டி போட்டிருக்கு, அதை என் தம்பி கொண்டு வந்துருக்காரு. எவ்வளோ தம்பி டெய்லி எப்படி ஒரு ஆடு குட்டி போட்டுருமா? பாட்டியில் இப்போ வந்து 40 குட்டிக்கு. அப்படியே 40 குட்டி போட்டிருக்கா? சரி சரி. கொண்டே இன்னைக்கு பால் காட்டிட்டு அங்கேயே விட்டு வந்துடுவீங்களா? தம்பி எங்கே என்ன ரத்தமா? இப்போதான் குட்டி ஓட்டுறீங்க. இது என்ன குட்டி தம்பி? பெண் குட்டி. இப்போதான் குட்டி ஓட்டுறீங்க. தாய் பாசம். இப்போதான் குட்டி ஓட்டுருக்கு. அந்த ஆடையும் அந்த குட்டி அந்த சைடு விட்டுட்டாங்க. இப்படி போகுது போகிறேன். அப்பா இந்த 2 ஆடுதான் இப்போ குட்டி போட்டிருக்கு. மற்ற ஆடுகள் கூட விடாமல் அப்படியே பிரித்து போட்டாங்க. இந்த ஆடு இதோட குட்டி போட்டிருக்கு, அந்த ஆடு அந்த குட்டி போட்டிருக்கு. ஆடு தாயாடுகிட்ட மாடி பால் குடிக்க போகுது, அதனால் அந்த தாயாடை வந்து நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆடு கூட போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. அதனால் லைக் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும். நன்றி. நல்ல பதிவில் சந்திப்போம்.